ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமேகல் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் December 24, 2019 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஜார்க்கண்டில் 5வது முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் ஹேமந்த் சோரன். இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்தவர். எந்த நீதிமன்றத்தின் பெயர் நீடிக்க வேண்டும் என நீதிமன்ற குழு முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம். பாரதிய லோக் உற்சவ் நடைபெற்ற இடம் சென்னை. தேசிய நுகர்வோர் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படும் நாள் December 24. இந்த தினம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 December 24 இயற்றப்பட்டதன் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. இந்திய வெளியுறவு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா. இவர் 2020 January 30 பதவியேற்க உள்ளார். தற்போதைய வெளியுறவு செயலர் விஜய் கேஷவ் கோகலே, இவருடைய பதவிக்காலம் January 28 முடிவடைகிறது. ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள நிதி 1 கோடி. QRSAM அதாவது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்ற ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்ட மாநிலம் ஒடிசா. ஒடிசாவில் பாலசூர் என்கிற மாவட்டத்தில் சந்திப்பூர் என்னும் இடத்துல இந்த சோதனை நடத்தப்பட்டது. தேசிய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப விருதுகள் தமிழகத்தில் 3 பேருக்கு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் என்னும் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைய உள்ளது. தேசிய சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்ற மாநிலம் ஒடிசா. இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரித்விக் சஞ்சீவி என்பவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பு தலைவராக டாக்டர் சங்கீதா ரெட்டி அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். டாக்டர் சங்கீதா ரெட்டி அவர்கள் பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் குரூப்ஸ் உடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவங்க. நெக்ஸ்ட்டு, இந்த 66வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றவர் கீர்த்தி சுரேஷ். சிறந்த நடிகருக்கான விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி கௌஷல் அண்டு ஆயுஷ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த தயாரிப்பாளருக்கான விருது அக்ஷய்குமார் பெற்றார். தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் தற்பொழுது 6,1,329 வாக்காளர்கள் உள்ளன. முதலீடு வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழுவின் முதல் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் குழு உறுப்பினர்களாக இருப்பவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா, நிதின் கட்காரி, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல். 2019 அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டவர் இஸ்ரோ தலைவர் சிவன். சுதந்திர தினத்தன்று வீர் சக்ரா விருது பெற்றவர் லிங்க் கமாண்டர் அபிநந்தன். மாற்றுத்திறனாளிகளின் சிறந்த மறுவாழ்வுக்கான தேசிய விருது பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். US நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் வெளியிட்ட ரிப்போர்ட் படி த வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா. நம்மளோட இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா நாசிக் ரயில்வே ஸ்டேஷனில் ஆக்சிஜன் பார்லரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.